டயட் ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம்லாம் வருது. கோலன் கேன்சர் வர்றதுக்கான முக்கியமான காரணமே நம்ம உணவுல போதுமான ஃபைபர் இல்லாதது தாங்க. இப்போ இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி திரும்ப இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் வருது, கேஸ் வருது, இல்ல ஃபுட் பாய்சன் ஆகுது. அந்த மாதிரி ஒரு அப்போலோ ஃபார்மசிலயே கிடைக்கும், மெட் பிளஸ்லயும் கிடைக்கும் உங்களுக்கு. டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன், காலையில ஒரு ஸ்பூன், ஆமா நைட் ஒரு ஸ்பூன். அந்த அமலாக்கி ஆம்லா தான், வேற ஒண்ணுமே இல்ல. ஆம்லா, நெல்லிக்காய், அந்த மாத்திரை போட்டு சளி பிடிச்சிருச்சு, ஜுரமே வந்துருச்சு. ஆரம்பத்தில் அது மாதிரி தாங்க நடக்கும். இது வந்து முதல் மூணு நாள் நாலு நாள் வந்து ஜுரம் வந்து சரியாகி அதுக்கப்புறமும் அதை பழகிக்கிட்டீங்கன்னா, யாராவது நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி. ஆமாம், எடுக்கிறது வந்து நம்ம வயிறை வந்து சுத்தப்படுத்திடும், உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து வெளியே தள்ளி நம்ம எனக்கு தெரிஞ்சு குடல எல்லாமே சுத்தப்படுத்திடும். இது ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்து எப்பயிலேருந்து வர ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, ஆன்டிபயோட்டிக்லாம் எடுப்பாங்க நிறைய பேர். சொன்ன மாதிரி டைஜஷன் நல்லா இருக்கிறவங்க தான் ஆரோக்கியமாக வாழ முடியும். வணக்கம் உடற்பயிற்சி ஆர்வலர்கள் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னாலே பேசிக்கான விஷயம் நமக்கு நல்ல ஜீரண சக்தி இருக்கணும், டைஜஷன் நல்லா இருக்கணும். நிறைய பேர் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டைஜஷன் சரியில்லைங்கிறது தான் மேஜர் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உதவுற ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் பற்றியும் சொல்லுவோம். முதல்ல டயட்டில் எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். டயட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்றதுல என்னென்ன மாதிரியான சிறுதானியங்களும் என்னென்ன மாதிரியான ஸ்பைசஸையும் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஜீரண சக்தி நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து பெப்பர் டைஜஷனுக்கு உதவுன்றது என்னுடைய நம்பிக்கை. நம்பிக்கையா? கடவுள் நம்பிக்கை சொல்றீங்க, சொல்லுவாங்க சொல்லுங்க. எல்லாருமே வந்து நமக்கு நார்மலாக ஜிம்முக்கு வராத ஆள் சரியா, அவங்க நார்மல் ஃபுட் ஹேபிட், நம்ம ஊரில் வந்து ஃபுட் ஹேபிட்னா ரைஸு, இட்லி, தோசை. நைட்டில் அதே மாதிரி தான் இட்லி தோசை இல்லை ரைஸ் தான் சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி. இப்போ இவங்க ஜிம்முக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு டயட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிட்டா. டயட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம்லாம் வருது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணணும்னா, சாப்பிடும்போது ஒழுங்காக மென்று சாப்பிடணும். அதாவதுங்க சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை 90% வாயிலே மென்று சாப்பிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்காதுங்க. ஸோ அதுதான் இவர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. அதே போல் வந்து இப்போ ஃபுட்டையே ஷேக்காக பண்ணணும். காலையில் நம்ம ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபாரினில் பாடி பில்டர் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா பனானாவை போடுவாங்க, அதில் வந்து எக்கை போடுவாங்க, எக்கோட ஒயிட்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து முந்திரி, பாதாம் இதெல்லாம் போட்டு ஷேக் மாதிரி, ரைஸையும் போட்டு ஷேக் மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் பனானாவை போடும்போது ஃபைபரும் ஆகிடுச்சு, அது போக வந்து ஃபைபருக்கு தேவையான இன்னும் ஒரு சில இதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு ஏதாவது காய்கறி, என்ன காய்கறி ஃபுட்டில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கணும் அவ்வளோதான். ஏன்னா ப்ரோட்டீன் மட்டும் சில பேர் எடுப்பான் ஜிம்முக்கு போகிறான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன் அதிகமாக. மெயினாக வந்து ஃபைபர் தாங்க, காய்கறிகள் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டாலே ஃபைபர் நமக்கு போதுமான அளவு கிடச்சிரும். பப்பாயா, ப்ராக்கோலி, அப்புறம் வந்து காலிஃப்ளவரு, இல்லை வேறு என்னென்ன கோஸு, அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம். நான் ஃபுட்டு கூட ஏதாவது ஒரு வெஜிடபிள் நிறைய, இப்போ வெள்ளரிக்காய் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும்போது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஒரு மீலுக்கும் கண்டிப்பாக ஒரு வெஜிடபிளாவது இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அதுவே நமக்கு போதுமான ஃபைபர் கண்டென்ட்டை கொடுத்துரும். இப்போ இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி திரும்ப இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் வருது, கேஸ் வருது, இல்லை ஃபுட் பாய்சன் ஆகுது, அந்த மாதிரிலாம் ஏதாவது வருதுன்னா அது என்ன ரீசனாக இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும், ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும், இப்போது அசிடிட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அசிடிட்டிக்கு ஈனோ முடிங்க அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் அதை தாண்டி இன்னும் ஒரு சில நமக்கு வந்து நம்ம கையில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் முதல்ல நம்ம ஒன்று சொல்ல போனால் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற ஃபைபோஜெல்லுங்க. இந்த ஃபைபோஜெல் பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு ஃபைபர் தான், அது வந்து நம்ம ஃபைபர் வந்து ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வல்லுநர்கள்லாம் வந்து ஃபைபர் எப்போவுமே உனக்கு பத்தாது, காய்கறிகளில் எப்போவுமே பத்தாது, நீ தனியாக ஒரு ஃபைபர் சப்ளிமெண்ட் எடுத்தாகணும். என்ன ஃபைபோஜெல் வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன ஃபைபர் எடுத்தேன்ற சொல்கிறேன். ஆன்வே
ஆப்டிமம் நியூட்ரிஷன் இருக்கு இல்லையா, அதுல ஃபிட்னஸ் ஃபைபர்னு வரும், ஃபைபர் ஃபிட்னஸோ ஃபிட்னஸ் ஃபைபரோ வரும், பச்சை டப்பா அதுதான் நான் எடுத்தேன். அது எனக்கு நல்ல ரிசல்ட், அது இப்போ வருதான்னு தெரியல. அதை விட்டீங்கன்னா இப்போ நம்ம லோக்கல் மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கிற ஃபைபோஜெல், ஃபைபோஜெல் 150 ரூபா அந்த ரேஞ்ச் தான், 200 ரூபா அது டெய்லி ஒரு அப்போலோ ஃபார்மசிலேயே கிடைக்கும், மெட் பிளஸ்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. டெய்லி ஒரு 2 ஸ்பூன் காலையில் 1 ஸ்பூனு, ஆமாம் நைட்டு 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் தேவையில்லை. நீங்கள் ஒரு வேலைக்கு 3/4 ஸ்பூன் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒன்று, நாயிட்டு படுக்கும் போது ஒன்று, ஒரு 3/4 ஸ்பூன் அந்த அதுலேயே உடஞ்ச மாதிரி இவ்வளோ ஸ்பூன் வரும், இவ்வளோ பெரிய ஸ்பூனு, அதை வந்து 3/4 ஸ்பூன் இப்போ போட்டு குடிங்க, அதுவே மோர் தென் இனஃப். அதே போல் வந்து அந்த ஃபைபோஜெல் கலக்கும் போது குறைஞ்சபட்சம் 3/4 ஸ்பூன் கலக்குறீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியாக இருக்கணும், அதாவது குறைஞ்சபட்சம் 250 ml இருக்கணும். அதை வந்து நீங்கள் வெறுமனை சாப்பிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். நீங்கள் வெறுமனை சாப்பிடாதீங்க, தண்ணியில் கலக்கியே சாப்பிடுங்க. வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பெருசாகுங்க, அது ஜெல்லி மாதிரி ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்காது. யாரோ ஒருத்தர் வந்து அதிகமா, நான் நெட்ல பார்த்தது தான் அது, அதிகமாக எக்கச்சக்கமாக ஃபைபரை சாப்பிட்டுட்டு வயிற்றுக்குள்ளே போய் பெருசாக ஐடியா அடைச்சிக்கிச்சு. அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணிடாதீங்க. நீங்கள் அந்த ஃபைபோஜெல் வந்து கிளாஸில் ஒரு ஸ்பூனை போட்டுட்டு தண்ணி ஊற்றி கலக்கிட்டு உடனே குடிக்கணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சாலே அது திக்காயிடும், இல்லை அது குடிக்க முடியாது. மறுபடியும் 5 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டீங்கனாலும் அது நல்லா கலக்கிங்க 1 வாட்டி, அது திக்காக மாதிரி ஆகிடும், பாயாசம் மாதிரி அது எக்ஸ்பேண்ட் ஆகிடும், குடிக்க முடியாது. எக்ஸ்பேண்ட் ஆனால் பரவாயில்ல, அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும், மறுபடியும் தண்ணி ஊற்றி கலக்கணும். வர்றதுக்கான முக்கியமான காரணமே நம்ம உணவுல போதுமான ஃபைபர் இல்லாதது தாங்க. அதனால கோலன் கேன்சர் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா உருவாக்கிக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து ஃபைபர் அதிகமா எடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹார்டாக எதாவது சாப்பிடுவோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீஃப் வந்து ரப்பர் மாதிரி இருக்குது, அது மென்று மென்று சாப்பிட்டு முடிங்கிறோம்னு வச்சுக்கோங்களா, வயிற்றில் போய் மாட்டிக்குது. இப்போ அது வந்து வெளியே வரும்போது ரொம்ப அவ்வளோ ஈஸியாக வெளியே வராது அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கோம், மல்டிவைட் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட்ஸை பற்றி. அதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரிபாலா, ஹிமாலயாவோட ட்ரிபாலா, அது வந்து உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே உதவுங்க. அதே போல் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷனிங் பெட்டராக இருந்தால்தான் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும், டைஜஷன் நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே லிவர் ஃபங்க்ஷனிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த லிவர் ஃபங்க்ஷனிங் வந்து ஹிமாலயாவில் இருக்கிற ப்ராடக்டான லீ 52 காட்டிலும் இந்த அமலாகின்னு வர்றதில் வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ்டாக இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அமலாக்கி ஆம்லா தான், வேற ஒண்ணுமே இல்லை, ஆம்லா நெல்லிக்காய். அது அந்த மாத்திரை போட்டு சளி பிடிச்சிருச்சு, ஜுரமே வந்துருச்சு. ஆரம்பத்தில் அது மாதிரி தாங்க நடக்கும், இது வந்து முதல் 3-4 நாள் வந்து ஜுரம் வந்து சரியாகி அதுக்கப்புறமும் இதை பழகிக்கிட்டீங்கன்னா யுவர் பாடி வில் டெவலப் என்ன சொல்றது, ரெசிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் இட், ஆர் யுவர் பாடி வில் அடாப்ட் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். அதாவது எதை பண்ணாலுமே ஒரு அமலாக்கிக்கும் டைஜஷனுக்கு என்ன சம்பந்தம், ட்ரிப்பாலா கூட நான் ஓகே, அமலாக்கினா நெல்லிக்காய் தானே ஆமலா தாங்க. நெல்லிக்காய் நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்டாலே அதுவே ஃபைபர் தான், அதை வந்து மாத்திரையா இப்போ நெல்லிக்காய் எத்தனை பேர் சாப்பிடுவாங்கன்னு தெரியல. நெல்லிக்காய் வந்து லிவருக்கு நல்லது, ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணும், பிளட்டை எது பியூரிஃபை பண்ணும், வந்து நல்லது ஸ்கின் எது. ஆஃபீஸில் ஒரு பொண்ணு டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடிக்குது, ஏன்னா கலர் ஆகிறதுக்கு, முடி நிறைய வளரும். லிவர் நல்லா இருந்ததுன்னா உங்கள் பாடி ஸ்கின்னு எல்லாமே நல்லா இருக்கும். ஸ்கின்னு வந்து அன்இவன் டோன்டெல்லாம் வந்து லிவர் நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். ஸ்கோ ஆம்லா வந்து அவ்வளோ நல்லது, அதை தான் இவங்க வந்து அமலாத்தியாக கொடுக்குறாங்க. ஸோ அது ஒன்று. அதே போல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பேசிக்காக சொல்லிடலாம். இப்போ இந்த டைஜீனு, அப்புறம் இன்னொன்று இருக்கு, இதெல்லாம் வந்து ஆன்டாசிட்ங்க, அதாவது ஏதாவது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரோபயோட்டிக் நம்ம எடுக்கலாம்ல, கட்டாயமாக ப்ரோபயோட்டிக் எடுக்கணும். அதாவது இந்த ப்ரோபயோட்டிக்னு போனாலே நமக்கு பேசிக்காக தெரியுது, பிஃபிலாக்குன்னு ஒரு டேப்லெட் இருக்கு.
ஸோ அது வந்து நமக்கு வந்து மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். பிஃபிலாக்னு ஒன்று இருக்குது, பிஃபிலாக்லேயே டபுள் ஹெச்பி அது ஒன்று இருக்குது, கொஞ்சம் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். இதெல்லாம் வந்து ப்ரோபயோட்டிக், பட் ப்ரோபயோட்டிக் வந்து நமக்கு ஈஸியாக வேணும்னா நல்லா புளிச்ச மோர் அது குடித்தா தான் நமக்கு அது பெட்டர், அது சீப் அண்ட் பெஸ்ட்டு. ப்ரோபயோட்டிக் இந்த டேப்லெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அது. ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்ன்றது என்னென்னா வயிற்றில் நமக்கு ஜீரணம் பண்ணுறதுக்கான இருக்கிற பாக்டீரியாஸ் தான். நீங்கள் ப்ரோபயோட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு ஸ்லோவாக தாங்க இருக்கும், ஒரு மாத்திரையில் வேலை செய்யாதுங்க. ஆனால் இதே நான் சொல்கிற அட்வான்ஸாக அந்த ட்ரிபாலா மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு மாத்திரையிலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து இந்த வயிற்றில் இருக்கிற பாக்டீரியாஸை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்க ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு டைஜஷன் வந்து ப்ராப்ளம் நிறையா பேருக்கு வந்து எப்போலேருந்து வர ஸ்டார்ட் பண்ணுதுன்னா ஆன்டிபயோட்டிக்லாம் எடுப்பாங்க நிறைய பேர். இந்த ஜுரம் வந்துருச்சு, த்ரோட் இன்ஃபெக்ஷனு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய ஆன்டிபயோட்டிக்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த அமாக்சிலினா, அமாக்சிலின் 650, இந்த ஆன்டிபயோட்டிக் என்னென்னவோ இருக்குங்க. அது என்னென்னா உங்களோட வயிற்றில் ஜீரணத்துக்காக இருக்கக்கூடிய பாக்டீரியாஸையும் அழிச்சிடுங்க. ஸோ அதனால உங்களுக்கு டைஜஷன் பெட்டராக நமக்கு புரியவே புரியாது ஏன் அந்த மாதிரி ஆச்சு, நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாதது முன்னாடி நல்லா தானே இருந்தது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து வயிற்றில் ஜீரணம் பண்ணுறதுக்கான பாக்டீரியாஸும் அழிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ரோபயோட்டிக்கை வாங்கி ரெகுலராக எடுக்க ஆரம்பித்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் கழித்து தான் உங்களுக்கு வந்து அந்த பாக்டீரியாஸ்லாம் சரியாக ஆகி மறுபடியும் டைஜஷன் பெட்டர் ஆகும். வேறாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரிபாலா அமலாக்கியோட சேர்த்து போடும்போது இட்ஸ் அ காம்பினேஷன். மோர்லாம் குடிக்கக்கூடாது, மோர்லாம் கட்டாயமாக குடிக்கணும். மோர், தயிர், இது நேச்சுரல். இதெல்லாம் நான் வந்து சப்ளிமெண்ட் சைடு போயிட்டதுனால அதை சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி நேச்சுரலாக நீங்கள் ப்ரோபயோட்டிக்கோ அதாவது தயிர், யோகர்ட்டு, யோகர்ட்டா யோகர்ட், அப்புறம் அந்த யாக்குல்ட்டு கூட யாக்குல்ட்டு அதை அதெல்லாம் விட்டுருங்க. அஞ்சு டப்பா குடி டப்பா இருக்கும், அது வந்து ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட்டு. அதில் வந்து என்னது ரொம்ப நாள் தாங்கிறதுக்காக பெஸ்டிசைட்லாம் கலந்துருப்பாங்க, அதனால அந்த யாக்குல்ட்டு மேலெலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதெல்லாம் நம்ம சொல்லவும் தேவையில்லை. ஒன்று இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் வரும்போதும் சரி, என்ன ஏதாவது ப்ராப்ளம் வரும்போதும் சரி, கிரமஃபின் டானிக்குங்க. கிரமஃபின் டானிக் வந்து நிச்சயமாக உதவி பண்ணுது. நிறையா பேருக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணியே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதை டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் செய்யும்போது ரொம்பவே பெட்டர். இருந்தாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சொல்கிறோம். கிரமஃபின் வந்து அது ரொம்ப எடுக்கக்கூடாது, ரொம்ப நாளைக்கு எடுக்கக்கூடாது. என்றைக்காவது ஒரு நாள் வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணணும். என்றைக்காவது ரொம்ப இந்த ஹார்டாக எதாவது சாப்பிட்டீங்க அது வெளியே வரும்போது நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் அன்றைக்கி ஒரு நாள் அந்த மாதிரி எடுக்கலாம். ஆனால் அது ரெகுலராக எடுத்தோம்னா எவ்வளோ நல்லது நமக்கு தெரியல, அது டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் எடுக்காதீங்க. அதுதான் உண்மை. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே டாக்டரோட கன்சல்டேஷன் தேவையில்லை. ஃபைபோஜெல்லாக இருக்கட்டும், அமலாக்கியாக இருக்கட்டும், ட்ரிபாலாவாக இருக்கட்டும், ஒன்று வேறு என்ன சொன்னோம், ஈவன் டைஜின் கூட நீங்கள் பெருசாக யோசிக்கலாம். ஆனால் டைஜினும் இட்ஸ் அ இதுதான், அலோபதி ப்ராடக்ட்டு தான், அதனால டாக்டர் கன்சல்டேஷன் ரொம்ப அவசியம். டைஜினை மாதிரியே இன்னும் என்ன ஒன்று வருது, அது என்னது, அதே சேம் இது தான். ஸோ டைஜினை மாதிரியே நிறையா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுக்கணும். அது எடுத்து அது போக அதில் வராத பட்சத்தில் தான் நம்ம இதை சொல்கிறது. நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் இது. ஆமாம். ஸோ இதெல்லாமே வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க, டெய்லி இதை பண்ணாதீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறவனாக இருக்கட்டும் இல்லை சாதாரண மனுஷனாக இருக்கட்டும், அவனுக்கு வந்து ஆரோக்கியம் வயிறு நல்லா இருந்தால் மட்டும்தான் வரும். அதனால் உங்கள் உடம்புக்குள்ளே போடுறத, உங்கள் வயிற்றுக்குள்ளே போடுறத கண்ட குப்பையும் போடாமல் பார்த்து போடுங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம சொல்கிற எல்லா சப்ளிமெண்ட்டுமே வந்து கொஞ்சம் நிறைய சாப்பிட்றவங்க, டயட் இருக்கிறவங்க அவங்களுக்கு தான். டயட், ஆமாம், இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. நார்மலாக ரெண்டு வேலை மூணு வேலை சாப்பிட்றோம்னா இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க, பல்க் ஆகணும்னு சொல்லிட்டு கண்டதையும் சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு 6 மீல் 8 மீல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம், டைஜஸ்டான ப்ராப்ளம் வராமல் எப்படி வயிறை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது. இப்போ எல்லாருமே நிறைய பேர் வந்து 6 மீல் 8 மீல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பட் இனிஷியலி அதெல்லாம் வந்து பெருசாக அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நிறையா கன்சிஸ்டன்சியோடு இருந்து பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணுங்கள். அதுதான் என்னோடய ரெக்கமெண்டேஷன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னது எல்லாமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான். இதை வந்து
எடுத்த உடனே நீங்க வந்து ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. பட் ஒரு சிலது எடுத்த உடனே ரிசல்ட் வருமா, இருந்தாலும் சொன்ன மாதிரி டைஜஷன் நல்லா இருக்கிறவன் தான் ஆரோக்கியமா வாழ முடியும். இப்போ நம்ம சொல்றது எல்லாமே பிகினர்ஸ்க்காகவும், அட்வான்ஸாக பண்ணுறவங்க ஒரு சில பேருக்கும் தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காகவும் தான். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆட் பண்ணி சொல்கிறோம்.